உலகாளும் சாய். ஓம் சாய்ராம். இன்னைக்கு புதன்கிழமை, பக்தி அப்படின்ற தலைப்புல ஒவ்வொரு வாரமும் சாய் சுனந்தாமா நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால அவங்களால ரெக்கார்ட் பண்ண முடியல. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சித்தரை பத்தி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா என்னோட வாழ்க்கையில நான் முதன் அந்த சித்தரை பார்த்ததுலேருந்து நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. அவரை பத்தி இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சித்தர் வந்து கோயம்புத்தூர்ல வெள்ளையங்கிரி போற வழியில முள்ளங்காடு அப்படின்னு ஒரு மலைவாழ் கிராமம் இருக்கு. அது தாண்டவுன்னு இந்த சித்தரோட ஜீவசமாதி இருக்கு. இந்த சித்தரோட ஜீவசமாதிக்கு 2022 தான் நாங்க போயிருந்தோம். எங்களுக்கு அப்பதான் இவங்களை பத்தியே தெரியும். நாங்க அப்பதான் முதன் முதல்ல இவங்களை பார்க்க போயிருந்தோம். இவங்கள்ட்ட போன அன்னைக்கே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. பொதுவா நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது நம்ம கடவுளை நம்பணும் அப்படின்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்கும். நம்மளோட வாழ்க்கையில கண்டிப்பா அது மறக்க முடியாத ஒரு அற்புதமா இருக்கும். அந்த மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலயுமே ஒரு அற்புதம் நடந்திருக்கும். மகான்கள் ஆகட்டும், சித்தர்கள் ஆகட்டும், நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்மளோட வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் நமக்கு செய்வாங்க. இது நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளோட வாழ்க்கையிலயும் நிறைய மகான்கள் சித்தர்களோட அற்புதங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அப்படி இப்போ நம்ம பார்க்க போற சித்தர் கூட நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க. கேட்கும் போதே உடம்பெல்லாம் மெய் செலுத்திருச்சு. இவ்வளவு வருஷம் நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கோம், இப்படி ஒரு சித்தர் நமக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு நினைச்சோனாங்க. ஏன்னா வெள்ளையங்கிரி அடிக்கடி போயிட்டு வருவோம். ஆனா வெள்ளையங்கிரி போற வழியில தான் இப்படி ஒரு சித்தர் இருக்காங்க, இவங்களை பார்க்கணும் அப்படின்றதே எங்களுக்கு தெரியவே தெரியாது. 2022 தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அவங்கள போய் பார்த்த அன்னைக்கு அவங்க செய்த நிறைய அற்புதங்களை கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டதும் இல்லாம அவர் செய்த அற்புதத்தை நேரடியாகவும் நாங்களுமே அனுபவிச்சோம். முதல்ல நாங்க என்ன அற்புதத்தை கேள்விப்பட்டோம் அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. வெள்ளையங்கிரி சித்தரோட ஜீவசமாதிக்கு நாங்க போயிருந்த அன்னைக்கு நிறைய பூஜைகள்லாம் நடந்துட்டு இருந்தது. பூஜைகள், அபிஷேகங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. அபிஷேகம் முடிஞ்ச உடனே அங்க அன்னதானம் வந்து காலையில ஆரம்பிச்சாங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் அங்க அன்னதானம் போயிட்டே இருக்கும். வெள்ளையங்கிரி சித்தரோட ஜீவசமாதியில முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பேச்சை குறைத்து மூச்சை கவனி, இதுதான் அங்க முக்கியமான ஒரு விஷயமே. எப்பயுமே அங்க எல்லாருமே தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, யாருமே மோஸ்ட்லி பேசவே மாட்டாங்க. வெளியில உட்கார்ந்துருக்க சில நபர்களோட பேசுற வாய்ப்பு அப்ப அமைஞ்சது எங்களுக்கு. அவங்க வந்து எங்க கிட்ட சில விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அந்த விஷயத்த இப்ப நான் அவங்க கிட்ட சொல்றேன். இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். தமிழ்நாட்டுல கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு நடந்த ஒரு அற்புதத்தை தான் அவங்க எங்க கிட்ட சொன்னாங்க. அந்த கணவன் மனைவி ரொம்பவே வசதியானவங்க, நல்ல வியாபாரம், நல்ல தொழில், நல்ல பணங்காசோட நல்ல வசதியான வாழ்ந்த ஒரு குடும்பத்தினர். திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க வியாபாரத்துல ஒரு முடக்கம், அவங்க வியாபாரம் ரொம்ப நஷ்டத்துல போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த நஷ்டத்தை சமாளிக்கிறதுக்கு அவங்க நிறைய கடன்கள் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய கடன்கள் வாங்க அவங்களுக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கே அவங்களால முடியாம அவங்க இருந்த வீணையே அவங்க வந்து அடமான வைக்கிற சூழ்நிலைக்கு போயிட்டாங்களாம். அவங்க அந்த வீடை அடமானம் வச்சிருக்காங்க. அவங்க கடன் வாங்கினதே அடைக்க முடியல. வியாபாரமும் ரொம்ப நலிவடைஞ்சிருச்சு. அவங்களால அதுலேருந்து மீண்டு வரவே முடியலையா. ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருக்காங்க. ரொம்பவே நல்லா வாழ்ந்த ஒரு குடும்பம். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடன், வியாபார நஷ்டம் அப்படின்னு வீடே அடமானம் வச்சு ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. வீடு தேடி வந்து கடன்காரங்கள்லாம் கடன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடமான வச்ச வீடு கூட முடங்கி போக போகுது, வீடும் போக போகுது, நமக்கு நிறைய கடன் ஆயிடுச்சு, இதுக்கு மேல் நம்மளால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி ரெண்டு பேருமே நைட்டு முழுக்க ரொம்ப அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து நம்ம எப்படி மீண்டு வர போறோம், நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம அவங்க ஒரு தவறான முடிவுக்கு போயிருக்காங்க. எனக்கு சொல்ல கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு, தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. கணவன் மனைவி ரெண்டு பேருமே நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா விடிய காலையில நடந்த ஒரு விஷயம். விடிய காலையில அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. எனக்கு நிஜமாலுமே இது எப்படி சொல்லணும்னு கூட தெரியல. அவங்க அவ்வளவு கஷ்டத்துல தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கயிறெல்லாம் மாட்டி முடிவு பண்ணிட்டாங்க. அப்படிங்கும் போது அப்பதான் அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்திருக்கு. என்னன்னா அவங்க வீட்டு வாசல்ல யாரோ கதவு தட்டுற சவுண்டு கேட்டிருக்கு. இந்த நேரத்துல யார் வந்து கதவை தட்டுறா அப்படின்னு சொல்லி போய் பாத்துருந்துருக்காங்க. அப்போதைக்கு ஒருத்தவரு நல்லா தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு நியூஸ் பேப்பர் கொண்டாந்து கொடுத்துருக்காரு அவங்க கிட்ட.
இவங்க கிட்ட நியூஸ் பேப்பர் கொடுத்தோம்னா, இவங்க நாங்க நியூஸ் பேப்பர் எல்லாம் வாங்கிறது நிப்பாட்டி ரொம்ப நாள் ஆச்சு, அதுவும் நீங்க யாரு புதுசா இருக்கீங்க, இந்த ஏரியால நியூஸ் பேப்பர் கொடுக்கறவர் நீங்க இல்லையே அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. ஆனா அவர் பதிலே சொல்லாம நியூஸ் பேப்பரை மட்டும் கொடுத்துட்டு அவர் போயிட்டாராம். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா, யார் இந்த நேரத்துல இவ்வளவு சீக்கிரமா நியூஸ் பேப்பரை கொண்டாந்து கொடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பரை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்து அந்த நியூஸ் பேப்பரை பிரிச்சு பாத்துருக்காங்க. அதுல ஒரு அற்புதமான ஒரு விஷயம், ஒரு லாட்டரி சீட்டு ஒண்ணு இருந்திருக்கு. அதாவது இது நடந்தது பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போதைக்கு தமிழ்நாட்டுல லாட்டரி விற்பனையெல்லாம் இருந்த சமயம், அந்த நேரத்துல இந்த நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு லாட்டரி சீட்டு ஒண்ணு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த லாட்டரி சீட்டை வந்து அவங்க பாத்துருந்திருக்காங்க. யாருன்னே தெரியாத ஒருத்தவர் திடீர் நம்ம வீட்டு வாசல்ல பேப்பருக்குள்ள லாட்டரி சீட்டை வச்சு கொடுத்துருக்காரு. இது யாருன்னே தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த லாட்டரி சீட்டை பாத்துருக்காங்க. அது அன்னைக்கு வந்து அந்த குழுக்கள் இருந்திருக்கு. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு, என்ன செய்ய போறோம் அப்படின்னு தெரியாத நேரத்துல யாரோ ஒருத்தவர் இந்த மாதிரி ஒரு லாட்டரியை கொண்டாந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க அந்த ரிசல்ட்டுக்காக. அந்த ரிசல்ட் வந்திருக்கு. உண்மையாலுமே நம்பவே முடியாது சைராம், அந்த ரிசல்ட்ல அவங்களுக்கு லட்சக்கணக்கான பணம் விழுந்திருக்கு. ஆனா எத்தனை லட்சம் அப்படின்றத எனக்கு அவங்க கிளியரா சொல்லல, ஆனா லட்சக்கணக்கான பணம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அத்தனை லட்சக்கணக்கான பணம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த லாட்டரி மூலியமா. அந்த பணத்தை வச்சு அவங்க அவங்களோட கடனெல்லாம் அடைச்சு அவங்களோட வீடெல்லாம் மீட்டுட்டாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப 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 ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவங்க வாழவே முடியாது, நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து தற்கொலை பண்ணிக்க போற நேரத்துல யாரோ ஒருத்தவரு வீட்டு கதவை தட்டி ஒரு பேப்பரை கொடுத்துருக்காரு. அந்த பேப்பருக்குள்ள இருந்த அந்த லாட்டரியில அவங்களுக்கு பணம் கிடைச்சிருக்கு, லட்சக்கணக்கான பணம் கிடைச்சிருக்கு. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. இவங்களுக்கு அந்த கொண்டாந்து கொடுத்தாரு பாத்தீங்கன்னா, அது யாருன்னே இவங்களுக்கு தெரியவே இல்லை. இந்த லாட்டரி பணம் கிடைச்சி இவங்க கடன் எல்லாம் அடைச்சிட்டாங்க, இவங்க இப்ப ஓரளவுக்கு நல்லா ஆயிட்டாங்க. ஆனா அந்த லாட்டரி கொண்டாந்து கொடுத்தவரே இவங்களுக்கு தெரியவே இல்லை. அப்போ ஒரு நாள் வந்து இவங்க நண்பர்களோட சேர்ந்து இவங்க வெள்ளையங்கிரி கோயிலுக்கு வந்திருக்காங்க. வெள்ளையங்கிரி கோயிலுக்கு வரும்போது இவங்க நண்பர் ஒருத்தவர் சொல்லியிருக்காரு, இங்கதான் வெள்ளையங்கிரி சித்தரோட ஜீவ சமாதி இருக்கு, நம்ம அவரை பாத்துட்டு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவங்களும் வெள்ளையங்கிரி சித்தரோட ஜீவ சமாதிக்கு வந்திருக்காங்க. இவங்க அந்த ஜீவ சமாதியில வெள்ளையங்கிரி சித்தரோட போட்டோவை பார்த்திருக்காங்க. பார்க்கும் போதுதான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம வீடு தேடி வந்து அந்த பேப்பரை கொடுத்தாரு பார்த்தீங்களா, அது வெள்ளையங்கிரி சித்தரே தான் அப்படின்றது இவங்களுக்கு அப்போதான் தெரிஞ்சிருக்கு. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இவங்களுக்கு. அங்கே பார்த்த உடனே அந்த சித்தரோட ஜீவ சமாதியில் அவரோட ஃபோட்டோவை பார்த்த உடனே இவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கி அவ்வளோ அழுதாங்களாம். அங்கே வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இவங்க ஏன் அழுகிறாங்கன்னே தெரியல, அப்படி அழுதுருக்காங்க. இது உண்மையாலுமே நடந்த ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாம அந்த சித்தர் வந்து இன்னும் நிறைய நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காங்களாம். வெரிகோஸ் நோயால பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க இந்த சித்தரோட சமாதிக்கு காலெடுத்து வச்ச நேரத்துல அவரோட அந்த வெரிகோஸ் நோய் வந்து சரியாயிடுச்சு அப்படின்னாங்க. நிறைய பேருக்கு கடன் தொல்லைகள் இருந்தவங்க இந்த சித்தரோட சமாதிக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களோட கடன்கள் எல்லாம் அடைஞ்சிருக்கு அப்படின்னாங்க. நிறைய 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 அற்புதங்கள் இந்த சித்தர் பண்ணிருக்காங்க. எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்க கேட்க, முதல் முதல் நாங்கள் அங்கே போயிருக்கோம், இப்படியெல்லாம் இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்க கேட்க நிஜமாலுமே உடம்பெல்லாம் செலுத்திருச்சு. எல்லா மகானுகளும் சித்தர்களும் நம்ம எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் அவங்க அவ்வளோ அழகாக நம்மளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி தான் இந்த சித்தருமே பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் பாருங்க. கஷ்டப்படுற ஒருத்தவங்க தற்கொலை பண்ணிக்க போற ஒருத்தவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. வியாதியால கஷ்டப்பட்டவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. கடனால கஷ்டப்பட்டவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி இவர் பண்ண அற்புதங்கள்ல இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. எங்களுக்கு என்ன அற்புதம் பண்ணாரு, முத முதல் நாங்க போன அன்னைக்கு எங்களுக்கு என்ன அற்புதம் நடந்தது, இந்த சித்தரோட ஜீவ சமாதி எங்க இருக்கு, இந்த சித்தரை பத்தி இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நான் அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன். நம்புங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையும் நல்லபடியா மாறும். ஏதாவது ஒரு தருணத்துல நமக்கும் நம்மளோட கர்ம வினையெல்லாம் போய் மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்கும். அதுக்காக நம்ம செய்ய வேண்டியது பாபா சொல்ற மாதிரி நம்பிக்கை பொறுமை. நம்பிக்கை பொறுமையோட இருங்க, உங்களோட வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும். நம்புங்கள், இணைந்திருங்கள், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.